ஓம் சாந்தி. பாபா அவ்வியத்த முரளியில ஒன்று என்ற வார்த்தைய ரொம்ப அழகா பக்காவா சூப்பரா சொல்றார். அந்த ஒன்று என்ற வார்த்தைக்கு என்னென்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? நம் மனதுல ஏக் பாபா, ஒரு பாபா மட்டும் இருந்தாதான் சத்யுகத்துல நம்பர் ஒன்னாக வர முடியும். பாபாவை மட்டும் வச்சுக்கலாமா மனசுல? பாபா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாருங்கள். ஒரு பாபா, ஒரு ஞானம், ஒருவரின் நினைவு, ஒரு உலகம், ஒரு தேசம், ஒரு நாடகம், ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு நியமம், ஒரு வழி, ஒரு குறிக்கோள், ஒரு லட்சணம், ஒரு சிந்தனை, ஒருவரிடம் சமர்ப்பணம், ஒருவரிடம் அன்பு. இறைவன்ட்ட முழு அன்பை நம்ம வைக்கிறப்ப உலகமே நமக்கு அன்புமயமாக ஆகிவிடும். அடுத்து ஒரு குழு, ஒரு சரணாகதி, ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, ஒரு சக்தி, ஒரு ரசனை, ஒருவரின் துணை, ஒருவரின் ஈர்ப்பு, ஒருவரின் சம்பந்தம், ஒருவருடன் பயணம், ஒருவரின் தொடர்பு, ஒருவருடன் சர்வ சம்பந்தம், ஒருவருடன் வாழுதல், ஒருவருடன் அனுபவம், ஒருவரை அடைதல், ஒரு சிம்மாசனம், ஒரு ராஜ்யம், ஒரு பரந்தாமம், ஒரு ரதம், ஒரு சிருஷ்டி சக்கரம், ஒரு வினாடி, ஒரு பிரம்மா, ஒரு முக்தி, ஒரு சூட்சம வதனம், ஒரு மதுபன், ஒரு நிச்சயம், ஒரு பரிவாரம், ஒரு சங்கல்பம், ஒரு ராஜயோகம், ஒரு ஞான சூரியன், ஒரு குழந்தை பருவம், ஒரே இறைவன், ஒரு அலௌகிக தந்தை, ஒரு முறை வைரமான வாழ்க்கை, ஒரு பிரியதர்ஷன். இறைவன் நமக்கு யாரு? பிரியதர்ஷன். நம்மெல்லாம் இறைவனோட பிரியதர்ஷினிகள். அடுத்து ஒரு பிறவி பிராமணன், ஒரு பிரம்மா போஜனம், ஒரு பிரம்மாண்டம், ஒரே குலம், ஒரு சுப்ரீம் சோல். இறைவன் யாரு? சுப்ரீம் சோல், மிக மிக உயர்ந்தவர். அடுத்து ஒரு இறைவன், ஒருவரின் ஆன்மீக அன்பு. ஆன்மீக அன்பு எப்படி இருக்கும்? ரொம்ப அன்பா இருப்பாங்க, அதே சமயத்துல விடுபட்டு இருப்பாங்க, இதுதான் ஆன்மீக அன்பு. இறைவன் இந்த அன்பை எல்லார் மேலையுமே வைக்கிறார். அடுத்து ஒருவரின் பற்றுதல், பாபாவை இருக்க பற்றிக்கணும். அடுத்து ஒரு சிவராம், ஒரு பதி பரமேஸ்வரர், ஒரு ஜீவன் முக்தி, ஒரு புருஷோத்தம சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்துல எவ்வளவு அழகா பாபா நமக்கு ஞானத்தை சொல்லி சத்யுகத்துல நம்பர் ஒன்னாக ஆக்குறார். நம்ம லக்ஷ்மி நாராயணரா ஆகிடுறோம். அச்சா, ஓம் சாந்தி.